ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்றைக்கி இதான் எங்களோட ஃபஸ்ட் வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீஸா. பீஸா எப்படி வீட்லேயே செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பீஸானா நீங்கள் வந்து பசங்க கேட்டோன்னே இப்போ முடியாது, பீஸா டவ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இது வீட்லேயே வந்து நீங்கள் வந்து பீஸா மாவெல்லாம் பிசைஞ்சு எல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. இது வந்து நம்ம ப்ரெட்டை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டியான பீஸா செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் உங்களுக்கு பீஸாவோட இன்க்ரீடியன்ஸை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 10-15 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா சோட்டே பண்ணுங்க. நல்லா வறுத்தெடுக்கணும் பொன் நிறமாக. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக குறு குறுவாக நறுக்கி அதையும் போட்டுக்கிட்டு நல்லா வந்து சோட்டே பண்ணணும். இதுவும் வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக வந்து வர வரைக்கும் சோட்டே பண்ணிவிட்டு, அப்புறமா ஆரிகானோ பவுடர் 1 ஸ்பூன் போடணுங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 3-4 கூட போட்டுக்கலாம், இல்லை 4-5 கூட போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் தான் போடணுன்னு இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் தக்காளி தாங்க இதோட மெயின் ஃப்ளேவரே. வந்து தக்காளி வந்து 5 தக்காளி போட்டிருக்கேன் நான். இப்போ நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் 6 போட்டுக்கோங்க, கரெக்டான சைஸாக இருந்தால் 5 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கணுங்க. உப்பு போட்டுக்கோங்க, அதுவும் தேவைக்கேற்ப தான். காரம் உப்பு எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் போட்டுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சோட்டே பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்ட பிறகு பார்த்தீங்களா, நல்லா தக்காளி போட்டதே தெரியல, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா அரைக்கணும். ரொம்ப மையை அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். பன்னீர் பீஸாக தான் செய்ய போகிறோம். பன்னீர் வந்து நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குது. பன்னீர் வந்து நம்ம அப்படியே வந்து பீஸாவில் மேலே வச்சு நீங்கள் வந்து பேனில் இது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பசங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருந்தால் நல்லா விடாமல் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 100 கிராம்ஸ் பன்னீரை வந்து கியூபாக கட் பண்ணிக்கிட்டு சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஆரிகானோ பவுடர் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து தனியாகவே குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா குழந்தை நல்லா சாப்பிட்ருவாங்க, வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு பன்னீர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது பேன் வச்சுட்டு அதில் வந்து சாண்ட்விச் ப்ரெட். இதுவும் உங்களுக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது. அங்கே சாண்ட்விச் ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஈவனாக தடவிக்கோங்க. மோசிரலா சீஸ், இந்த மோசிரலா சீஸை நல்லா துருவிக்கோங்க. துருவிக்கிட்டு மேலே ஈக்குவலாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த பன்னீர்ஸை நம்ம அங்கே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 விதமாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆனியனும் டொமேட்டோ கேப்சிகம் வந்து அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம், அப்படியே வச்சு கூட நீங்கள் ஃபேனில் வந்து இதை இது பண்ணலாம், பேக் பண்ணலாம். ஆனால் இப்படி வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா என்ரிச் பண்ணி தரலாம் அப்படின்னா பசங்க, காய்கறி சாப்பிடாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து வதக்கணும் இல்லையா, அதே தவா அதே கடாயிலேயே கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் அந்த கொடமிளகாய் தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா சும்மா அப்படியே எண்ணெயிலே வந்து சாட்டே பண்ணும். நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்குறோம்.
அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் இந்த மாதிரியும் பசங்களுக்கு இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அதை மிச்சமே வைக்க மாட்டாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து வதக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பட்டர் போட்டு கூட நீங்கள் இதை வந்து சாட்டே பண்ணலாம் அந்த வெஜ்ஜஸை. இல்லை உங்கள் இஷ்டத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயிலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அப்புறம் பேனில் வந்து அந்த தவா தோசை தவாவில் வந்து பட்டரை நல்லா தேய்ச்சிட்டு இந்த நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பீஸாவை அதில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, ஒரு லிட்டு போட்டு. கீழே உங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்டட் ஆகும், மேலேயும் அதே மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்குனது தான், எல்லாமே வந்து நம்ம சாட்டே பண்ணது தான். ஆனால் மேலே நீங்கள் வந்து லிட் போட்டு வைக்கும் போது பீஸா அந்த மோசரெல்லா சீஸ்லாம் நல்லா உருகி நல்லா வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரக்சராக ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தரும், இப்படி வரும் உங்களுக்கு ரிசல்ட்டு. சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க, நீங்கள் பீஸா சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. வந்து இது ப்ரெட்டில் செஞ்சுருக்க மாதிரியே இருக்காது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து சீஸும் குழந்தைங்களுக்கு நல்லது தான், பன்னீர் வெஜ்ஜஸ் எது வேணால் இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து இதே இடத்துல மஷ்ரூம்ஸ் செய்யலாம், இதே மாதிரி வந்து நீங்கள் சிக்கன் செய்யலாம். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணலாம். நீங்கள் வந்து பசங்க சாப்பிட்லன்னா இதில் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கேரட்ஸ் கூட கட் பண்ணி, உங்கள் இன்னோவேஷன் தானே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இதில் வந்து நீங்கள் நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து அந்த டேஸ்ட்டை வந்து என்ரிச் பண்ணி கொடுத்துரும். அதனால் நீங்கள் வெஜ்ஜஸ்லாம் அவங்க வைக்கவே மாட்டாங்க, கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரி போட போகிறோம். தேங்க்யூ.